விழுப்புரம் அருகே பறக்கும் படை குழுவினர் நடத்திய சோதனையில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கேரளாவை சேர்ந்த வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் செஞ்சி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பதியில் இருந்து கேரளாவிற்கு இந்த கஞ்சாவை அந்த நபர் கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் வாக்களிக்கும் அவசியத்தை வலியுறுத்தி தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் எடுத்துக்கொண்டனர். பின்னர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விளம்பர பலகையில் கையொப்பமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா, வருவாய் அலுவலர் முத்துச்சாமி, திட்ட இயக்குநர் லோகநாயகி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். சென்னை புறநகர் ரயில்களில் பயணிகளின் உயிருக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது ரயில்வே அதிகாரிகளின் கடமை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புறநகர் ரயிலில் பயணித்தபோது தவறி விழுந்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் இழப்பீடு கோரி தொடர்ந்த வழக்கை பயணச்சீட்டு தொலைந்துவிட்டதாக கூறி ரயில்வே தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அஜாக்கிரதையாக இருந்ததாக கூறி இழப்பீடு வழங்க மறுக்க முடியாது என்று குறிப்பிட்டார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை 6% வட்டியுடன் டெபாசிட் செய்யுமாறு அவர் உத்தரவிட்டார். தர்மபுரி மாவட்டம் அரூரை அடுத்த தீர்த்தமலையில் பிரசித்தி பெற்ற தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் மாசிமக தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிப்ரவரி 26ஆம் தேதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மார்ச் 3ஆம் தேதி சுவாமி திருக்கல்யாணமும் 4ஆம் தேதி கோவில் தேரோட்டமும் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தேர்கள் மீது பக்தர்கள் உப்பு, மிளகு, முத்துக்கொட்டை உள்ளிட்ட நவதானியங்களை வீசி வழிபட்டனர். தொடர்ந்து இரண்டாவதாக வந்த தீர்த்தகிரி ஈஸ்வரர் திருத்தேர் ஊர்வலத்தில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர்.